வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமுமே இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. எல்லா மாதங்கள்லேயுமே மகம் நட்சத்திரம் வந்தாலும் கூட மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் தான் சிறப்புக்கு உரியதாக திகழுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாசி மகத்தன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா மறுபிறவையே கிடையாது அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. அதாவது மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் அன்னை உமையவள் காளிந்தி நதியில் தாமரை மலரில் சங்க வடிவத்தில் தோன்றினாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மிக பெரும் சிறப்பை கொண்டது தான் இந்த மாசி மகம் அப்படின்னு சொல்லலாம். மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியோடு இணைந்து வரக்கூடியது தான் மகம் நட்சத்திர நாளில் புனிதமான மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடப்படுது. இன்றைக்கி நாம் மாசி மகத்தை பற்றிய மிகவும் பயனுள்ள சுவாரஸ்யமான பல தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் வாழக்கூடிய, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்து சமய மக்களுடைய பிரபலமான பண்டிகைகளில் ஒன்று அப்படின்னா அது மாசி மகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பண்டிகை மாசி மக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. மகம் நட்சத்திரத்தின் போது தான் இந்த பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம் இந்த மாசி மகத்தில் வழிபட்டோம் அப்படின்னா, சில சடங்குகளை செய்து வழிபட்டோம் அப்படின்னா, ஒருவருக்கு தன்னுடைய தீய கர்மாவை சுத்தம் செய்து தன்னுடைய பாவங்களில் இருந்து விடுதலை அடைந்து அதன் மூலமாக அவர் தன்னுடைய சாவிற்கு பிறகு சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்னு மக்களால் ரொம்பவே நம்பப்படுறதால தான் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விரத வழிபாடாக பார்க்கப்படுது. நீங்கள் மாசி மகத்தன்னைக்கு விரதம் இருப்பீங்க, இதை வழிபாடை ரொம்ப சிறப்பாக நீர்நிலைகளில் போய் வழிபட்டு வருவீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மாசி மகம் அன்னைக்கு மக்கள் புனித நீராடி இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு சிம்மராசியில் சஞ்சரிக்கும் போது இது நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு மாசி மகம் விழா பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுது. மகம் நட்சத்திரமானது பிப்ரவரி 16ஆம் நாள் பிற்பகல் 3:14 மணிக்கு தொடங்கி 17ஆம் தேதி பிற்பகல் 4:11 மணியோடு முடிவடையுது. அதாவது இன்றும் நாளையோடும் இந்த மாசி மகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மாசி மகத்தை பற்றிய குறிப்புகளை புராணங்களில் ஏராளமாக நம்மளால் பார்க்க முடியும். அவற்றில் ஒரு புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிவபெருமான் இந்த அகிலத்தை முழுவதுமாக அழித்து விட்டு அதை மீண்டும் புதிய பொலிவோடு படைக்க திட்டமிட்டார். மேலும் சிவபெருமானுடைய இந்த புதிய திட்டத்தை பற்றி பிரம்மதேவன் ஒரு நாள் தெரிந்து கொள்கிறாரு. உடனே அவர் சிவபெருமானிடம் போயிட்டு மீண்டும் இந்த அகிலத்தை புதிதாக படைக்கும் பணியை கும்பகோணத்தில் இருந்து தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறாரா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான கோவில் நகரம் அப்படின்னா அது கும்பகோணம் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். பிரம்மதேவனுடைய வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் பிரம்மனிடம் கும்பம் என்ற பானையில் அமிர்தத்தை நிறைத்து வைக்குமாறு சொன்னாரா. புதிய உலகத்தை படைத்து அதை மேருமலையில் உச்சியின் மீது வைப்பதற்கு தேவையான சக்தியை அந்த கும்பத்தில் அமிழ்தத்தில் இருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளுமாறு சொன்னாராம். அந்த கும்பம் மாசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று, அதாவது மாசி மகம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அந்த அகிலத்தை மீண்டும் படைக்கும் பணியை கும்பகோணத்தில் இருந்து சிவபெருமான் தொடங்கினார் அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. அதுவே மக்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாசி மகம் பண்டிகையை பற்றி மேலும் ஒரு புராண கதை என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு காலத்தில் வல்லால ஒட் திருவண்ணாமலை என்ற ஒரு அரசர் இருந்திருக்காரு. இவர் சிவபெருமானுடைய சீரிய பக்தராக இருந்திருக்காரா. இவருக்கு குழந்தைகள் கிடையாது. அதனால் அவர் சிவபெருமானை நோக்கி தன்னுடைய இறப்புக்கு பிறகு நடக்கக்கூடிய இறுதி சடங்குகளை சிவபெருமானே நடத்த வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. அரசருடைய இந்த வேண்டுதலை சிவபெருமானும் ஏற்றுக்கிறாரு.
சில காலம் கழித்து மாசி மகம் அன்று அந்த அரசர் இறந்து போறாரு. சிவபெருமானும் அந்த அரசருக்கு ஒரு ஆற்றங்கரையில வைத்து இறுதி சடங்குகளை செய்து அவருக்கு முக்திய வழங்குறாரு. மேலும் அந்த நாள்ல ஒரு அறிவிப்பை சிவபெருமான் வெளியிடுறாரு. அது என்ன அப்படின்னா, மாசி மகம் அன்னைக்கு ஒருவர் புனித ஆற்றங்கரையில நீராடினா அவர் தன்னுடைய பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற்று முக்தி அடைவார் அப்படின்னும், மேலும் பிறப்பு மற்றும் இறப்பு என்ற கால சக்கரத்துல இருந்து விடுதலை பெறுவார் என்றும் அவர் அறிவிக்கிறாரு. இவ்வாறு அந்த புராணம் சொல்லுது. புனித நாளான மாசி மகம் அன்னைக்கு சிவபெருமான் புனித ஆற்றங்கரைகளை பார்வையிட்டு அங்கு வல்லால அரசனுக்கு இறுதி சடங்குகளை செய்கிறார் அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் இது இன்னும் சிறப்படையுது அப்படின்னு சொல்லலாம். புனித நாளான இந்த மாசி மகம் அன்னைக்கு பக்தர்கள் அனைவரும் புனித நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடி தங்களையே தூய்மைப்படுத்திக் கொள்றாங்க. அவ்வாறு இந்த நன்னாளில் புனித நீராடுவதால் தங்களுடைய பழைய மற்றும் தற்போதைய பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அதோடு இப்படி புனித நீராடுவதால் அவர்களுடைய பித்ரு தோஷம் ஒழிந்து அவர்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதனால தான் இந்த மாசி மகம் விழாவை மக்கள் மிகவும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடுறாங்க. உங்கள் ஊரில் இந்த மாசி மாத விழா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க. அதோடு முழு இதயத்தோடு நாம் தங்களுடைய மரபுகளை கடைபிடித்து அந்த நாளுக்குரிய புனித சடங்குகளையும் செய்கிறோம். மாசி மகம் அன்னைக்கு பக்தர்கள் கோவில்களில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து ஏரி அல்லது குளம் அல்லது கடற்கரைகளில் அந்த சிலைகளுக்கு புனித நீராட்டும் சடங்குகளை செய்வாங்க. இந்த சடங்கு பக்தர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சடங்கானது தீர்த்தவாரி எனவும் அழைக்கப்படுது. இந்த தீர்த்தவாரி சடங்கானது அதிகாலை நேரத்துல நடைபெறும். அந்த சடங்கின் போது மந்திரங்களும் பிரார்த்தனைகளும் சொல்லப்படும். மாசி மகம் பண்டிகையானது இந்தியாவில் மட்டும் இல்லாம தாய்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லையும் ரொம்பவே விமர்சையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாசி மாதத்தில் நாம் நம்மளுடைய பாவங்களை தீர்ப்பதற்காகவும் நாம் புனிதமாக நம்மளுடைய செயல்களை செய்வதற்காகவும் ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நாட்டில் நாசிக், உஜயினி, ஹரித்வார், பிரக்யாராஜ் ஆகிய பகுதிகளில் கும்பமேளா திருவிழா போல ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். புனித நீராடி நதிகளில் இறைவனை வழிபடும் வழக்கம் இந்த அற்புத விழாவில் நடக்கும். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்து புனித நீராடி இறைவனுடைய வழிபாட செய்வாங்க. அற்புத கும்பமேளா திருவிழா மாசி மகன் நட்சத்திரத்து அன்னைக்கு தான் கொண்டாடப்படுவது வழக்கம். குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அப்படி அவர் சிம்ம ராசியில இருந்து சஞ்சரிக்கக்கூடிய ஆண்டில் வரக்கூடிய மாசி மகம் நட்சத்திரத்து அன்னைக்கு யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி போன்ற 12 நதிகள் மக்கள் கழுவிய பாவங்களில் இருந்து விடுபட பாவ சுமைகளை அகற்றி புனிதம் பெற அங்கு வருவதாகவும் ஐதீகம். இந்த நாளில் கடல்ல நீராடி இறைவனை வழிபடுவதும் நட்பேறு பெறலாம் அப்படிங்கிறதும் நம்பிக்கையா இருக்கு. மாசி மாதம் பௌர்ணமியும் மகம் திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புத நாள் மாசி மகம் அப்படின்னு நாம கொண்டாடுறோம். இந்த நாளை தவற விடாம நம்ம கடைபிடிக்கிறது நம்மளுடைய பாக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா குறிப்பிட்டு இன்று அதாவது 16/2/2022 நாளை 17/2 இந்த நாள் வரைக்கும் தொடரக்கூடிய இந்த மாசி மகத்தை நாம எல்லோரும் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் மாசி மகத்தன்னைக்கு பூமியில காந்த சக்தி உண்டாவதால நீர்நிலைகள்ல புதிய ஊற்றுகள் உண்டாகி அதுல காந்த சக்தி கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி மகம் ஸ்நானம் செய்வோருக்கு சிவனும் விஷ்ணுவும் உரிய பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி மக புனித நீராடல் செய்ய இயலாதவங்க மாசி மக புராணத்தை படிக்கலாம் அல்லது கேட்கலாம், அதுவும் புண்ணியம்தான். இந்த நாள் பெண்களுக்கு உரிய விரத தினமாகவும் போற்றப்படுது. சக்தி வழிபாட்டிற்கு உரிய நாளாகவும் இருக்கு. எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்காக சிறப்பான நாளாக அமையுது இந்த மாசி மகம். இந்த நன்னாளில் தோஷம் நீங்கும் புண்ணிய நாளாக கருதப்படுது. மாசி மகத்தன்னைக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்வதால மனம் மகிழ்ந்து நம்மளுடைய குலம் தழைக்கும் அப்படிங்கிறதால நாம் அனைவரும் இந்த நாளை தவறாம கடைபிடிக்கலாம். நம்மளுடைய வம்சம் வாழையடி வாழையாக தழைத்து வளர செய்யும் அப்படின்னு மாசி மகத்தை நம்புறதால தான் இந்த நாளில் பலரும் நீர்நிலைகளுக்கு சென்று தங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்கிறாங்க.
இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானமும் செய்யலாம். இவ்வாறு தானம் செய்வதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமையும் சகல தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மாசி மகத்தை பற்றிய ரொம்பவே அரிய பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.